Thank you.
Thank you.
கமல கிரண் அண்ட் கீர்த்தனா சங்கர். The first thing I heard Kamala Kiran was when he was a judge during his concert competition, when he appeared for concert competition. You remember? அனாவசிய கேள்வியெல்லாம் நிறைய கேட்டாருங்க. அதனால்தான் இவ்வளோ நல்லா வாசிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். இந்த பகவானோட அனுகிரகத்தினால வாசிக்கிறான். அது வந்து அதுதான் சமாச்சாரம். கீர்த்தனா சங்கர் எப்போ கேட்டேன்னா அவ்வளோ நிறைய தெரியும் எனக்கு. 2 இயர்ஸ் பேக் இல்லையா, அட் கிளீவ்லேண்டில் ஒரு மார்னிங் கான்சர்ட் பாடினான், ஒரு பந்தூராளி பாடினான். இப்போ கூட நான் சொன்னேன் பார், நேத்துக்கு அவ்வளோ ஞானமாக பாடினான். ஸோ ஒருத்தருக்கு பேசிக்காக ஒரு ஞானம் இருந்துருதுன்னா அவள் வந்து வயலின் வாசித்தாலும் சரி, பாடினாலும் சரி, இல்லை நியூக்ளியர் சயின்ஸில் போனாலும் சரி, அந்த ஞானம் தான் முக்கியம். பகவான் கொடுத்த அனுகிரகம் இருந்ததுன்னா எல்லாமே பண்ண முடியுங்கிறதுக்கு இவ ரெண்டு பேரும் பெரிய சாட்சி. நான் உள்ளே நுழையும் போது, அதாவது இன்றைக்கி ஒரு வயலின் டே, சில கண்ட்ரிஸுக்கு போனால் வயலன்ஸ் டேவாக இருக்குது, அது வேண்டாம், வயலின் டே. இன்றைக்கி ஏன்னா எவ்வளோ மெலடிக்கல் அங்கே போய் கேட்டுட்டு வரேன், இங்கே வந்தால் கொஞ்சம் அழுக்குமான்னு பார்த்தா அழுக்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போது அந்த வயலினை பற்றி, அந்த வயலினுக்கே ஒரு காடு மாதிரியாக இருக்கக்கூடிய விவி சுப்ரமணியன் சார் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறார், இந்த குழந்தைகள்லாம் எப்படி வாசிக்கிறா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அதுக்கெல்லாம் காரணம் சுந்தர சார் தான் சொல்லிட்டு போனார். இல்லை எப்படி சொல்லுவாருன்னா, அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது அதில், ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி குழந்தைகள் வர முடியும். அது ஒன்று. அந்த மாதிரி நர்மதாஜிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவள் சொன்னால் கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின், நான் அப்ஜெக்டே பண்ணலை. ஏன்னா எவ்வளோ நேரம் கேட்டாலும் வயலின் கேட்க முடியுது. தோடி வாசின்னு இருந்தால் அந்த தோடியை தமிழில் எழுதினேன்னாக்க சில பேர் அந்த தோடிங்கிறத காலை வாங்கிட்டேன்னா தேடிண்டே இருப்பார் ராகஸ்வரூபத்தில், அது ஜென்மாக்கும் கிடைக்காது. அப்படி இல்லை, தொட்டதெல்லாம் தோடியாக இருக்குது, அதுதான் அனுகிரகம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஜெய்சின்னத்தில் ராமா தியாகராஜ பிரேமாவதாரங்கிறார், தியாகராஜனுக்கு அவருடைய லவ்வே ஒரு ஃபார்மாக வந்ததுன்னா அதுதான் ராமருங்கிறார். அது எவ்வளோ அழகாக வாசிக்கிறோமோ, கொஞ்சி கெஞ்சி குழஞ்சி எல்லாம் பண்ணி அப்படியே தோழியை உருக்கி வார்த்தை எடுத்து கொடுத்துட்டா இன்னைக்கு. அதனால் அந்த மாதிரி அங்கே இருக்கார், அவர் பேர் யதிராஜ்னு பேர், யதிராஜ். நிறைய பேர் யதிராஜ் காலேஜ்னு, யதிராஜன் இல்லையா, யதிராஜ். அவர் யார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரோட குரு யாருன்னா ராமநாதபுரம் கந்தசுவாமி பிள்ளை. அவர் யார், அவர் யார், பழனிசுவாமி பிள்ளை சிஷ்யர், பழனி சிஷ்யர். அப்படியே ஒரு பெரிய பரம்பரை மான்முட்டியா பிள்ளையிலேருந்து வருது. அந்த பரம்பரை சொல்லலாம் பழுத்து 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 அவர் கையில் சர்வசாதாரணமாக சிச்சினே வாசிக்கிறேன். பாட்டுக்கு அப்படியே பாடு பாடு பாடுங்கிறது, சில பேர் வாசா பாடுபடுங்க, அந்த மாதிரி இல்லை. அது அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷங்க. இது நிறைய வரணும் கிளீவ்லேண்டுக்கு, அவா சார்பாக நான் ஒன்று வேண்டிக்கிறேன் இல்லையா. சர்வலகுலாம் நிறைய வரணும், இங்கே வரணும், சர்வலகு மிருதங்கள்லாம் நிறைய இங்கே இருக்கணும். அடுத்தாப்புல பாபநாசம்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது, பாபநாசம்னா சிவன் ஞாபகம் வருது இல்லையா. உடனே இங்கே உங்களுக்கு இனிமேல் பாபநாசம் சேதுராமனும் ஞாபகம் வரும், சேர்த்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி அவர் இன்றைக்கி இப்போ ஒரு பெரிய ஒரு மேஜிக் பண்ணார், கவனிச்சாலே தெரியாது. அந்த மிருதங்களில் தொப்பி ரொம்ப பழனி தொப்பி மாதிரி குழஞ்சி இருந்தது, ஆனால் அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று கொடுத்தார். என்னென்னா அந்த லெஃப்டில் அவர் எப்போல்லாம் சொல்லு போடுவாரோ அதெல்லாம் அந்த கஞ்சிராவால் சப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால தான் இது இவ்வளோ எஃபெக்ட். அது ஒரு பெரிய ஆர்ட், அது அவர் கையில் இருக்கு. அவர் மாயவரம் சோமு பிள்ளையோட ஒரு வாரிசு சிஷ்யர். அவர் குருவுக்கு இப்போ லேட்டஸ்டாக ஒரு குரு ஒரு டே பண்ணினார், அதுக்கு ஒரு இன்விடேஷன் போட்டிருக்காரு பாருங்க. பல இன்விடேஷன் வந்தோடனே அப்படியே பார்த்துட்டு அப்படி வச்சுருவோம். இந்த இன்விடேஷனை எங்கே வச்சு பூஜிக்கலாங்கிற மாதிரி அவர் குருவை அப்படி அழகு பார்த்தவர். அதனால இந்த குருவோட சொத்து கையில் வந்தாச்சு, மாயவரம் சோமு பிள்ளைங்கிற பெரிய விஷயம். அதாவது பாட்டு கஞ்சிரான்னு இருக்குது, அது பாட்டுக்கு ஒரு கஞ்சிரான்னு இருக்குது, அப்படி இல்லை பாட்டுக்கு உள்ள கஞ்சிரா நமக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு உதவுபடியான ஒரு கஞ்சிரா. அதனால் பாபநாசம் சேதுராமனும் அப்படி ஒரு கல்பனை வந்து அதையும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த தனாசிரி தில்லானா வந்து தினசரி கேட்டாலும் அழுக்கலை, சந்தோஷம் ரொம்ப. Thank you Sundar Mama for giving me this opportunity. Welcome to all the Rasikas. Let me congratulate the entire team
ஃபார் யுவர் யூனோ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த வயலினை பற்றி சொல்கிற போது தாத்தா ஒன்று சொல்லியிருக்கான், த குயின் ஆஃப் மெலடி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ வயலினோட கிரேட்னஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு பாட்டு எடுத்து வாசிக்கிறது ஒரு ஓக்கல் கச்சேரி மாதிரியே உள்ள ஒரு பியூட்டி கொண்டு வருது அப்படின்றத அப்பாற்பட்டு த வயலின் ஹாஸ் அன் இன்ட்ரென்சிக் பிளேஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் யூ ப்ராட் அவுட் தட் ஃப்ளேவர் டுடே. ஐ அப்ரிஷியேட் ஆல் யுவர் கிரேட் எஃபர்ட்ஸ். நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. And romba important violin enna vandu to make it evocative, so you conveyed every nuance of the violin playing. And violin ku romba important vandu sadhakam. In fact Sundara mama vandu enga appa oda book ku sadhana appdin per kodutar. So andha sadhana neenga sadhakam nariya pandrathala, I think you are doing so well. So violin ke riyas is the basis, and Prithviraj Ramarajam and Sethramanji, you simply beautifully complimented the concert. Thank you once again. So violin vasike vasike nammalku ella oru ovvoru swarathoda ovvoru beauty me nammalala innume beautiful ah discover panna mudiyum appdinu Parur ji-yum MSG Guru ji-yum prove panirka. So good luck to you and thanks for this opportunity. Adha ungalde suggestion advice gift. Thank you so much. It's my humble prayer that we should have more and more violinists. Thank you. Gracias.